லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். பிரைஸ் லார்ட் மக்களே, இன்னைக்கு சிறுமந்த ஜபக்குழு தன்னுடைய மினிஸ்ட்ரி லைஃப்ல 15 வருடங்களை முடித்து 16வது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த 15 இயர்ஸ்ல நம்ம ஒரு சில ஸ்பெஷல் மெமரிஸ கொஞ்சம் ரீகேப் பண்ணி பார்க்கலாமா? பிரதர், ரீகேப் உங்களுக்கு இல்ல, மக்களுக்கு. எழுந்து வாங்க. பதினஞ்சு வருஷத்துல ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை எந்தெந்த பகுதிகளுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு பாக்கலாமா? தானே ஃபாத்திமா ஆலய பங்கில் ஒவ்வொரு ஞாயிறும் ஜப கூட்டமும், மாதத்தில் இரண்டாம் ஞாயிறு உபவாச கூட்டமும், ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று சிறு பிள்ளைகளுக்காக பைபிள் கிளாஸ் வீட்டிலும் நடத்தப்படுகிறது, மற்றும் மான்பாட வேளாங்கண்ணி ஆலய பங்கில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று ஜப கூட்டம் நடத்தப்படுகிறது. ராய்பாடா. சென்ட் தாமஸ் பங்குக்கு உட்பட்ட ராய்பாடா பகுதியில் ஒவ்வொரு வாரமும் ஜப கூட்டங்களை நடத்தியும் குடும்பங்களை சந்தித்தும் வருகிறார்கள். சீதா கேம்ப். சீதா கேம்ப் பகுதிகளில் நம் சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு ஜப வழிபாடு நடத்தினார்கள். ரே ரோட். பைக்கலா ஆலய பங்கிற்கு உட்பட்ட ரேரோடு பகுதிகளில் ஒவ்வொரு வாரமும் ஜப கூட்டம் நடைபெறுகிறது. முலுண்டு. சென்ட் பாயஸ் பங்கிற்கு உட்பட்ட வீடுகளில் ஜப கூட்டங்கள் நம் உறுப்பினர்களால் நடத்தப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்தில் மறைக்கல்வியும் சிறுமந்தை வாலிபர்களால் போதிக்கப்படுகிறது. சனிக்கிழமைகளில் வாலிபர்களால் கூடுகையும் நடத்தப்படுகிறது. ஆரே காலனி. செயின்ட் பலோட்டி ஆலய பங்கிற்கு உட்பட்ட ஆரே காலனி 22 வார்டில் ஒவ்வொரு வாரமும் ஜப கூட்டமும் துதி ஆராதனையும் நடத்தப்படுகிறது. ஒர்லம். ஹோப் இஸ் லைஃப் சார்பில் லூர்து அன்னை பங்குக்கு உட்பட்ட பங்கிலும், செயின்ட் ஜூட் மலாடு பகுதியிலும் ஜப கூட்டங்கள் விதவை சகோதரிகளுக்காக நடத்தப்படுகிறது, மற்றும் வாலிபர்களுக்காக ஒவ்வொரு ஞாயிறும் ஜப கூட்டமும் துதி ஆராதனை நம் சகோதர சகோதரிகளால் நடத்தப்படுகிறது. கோயம்புத்தூர். வாரந்தோறும் புதனன்று கோவை பகுதியை சார்ந்தவர்களுக்காக ஆன்லைன் பிரேயர் நடத்தப்படுகிறது. ஜெரிமேரி. செயின்ட் ஜூட் ஆலயத்தில் வாரந்தோறும் திங்கள் அன்று ஜப கூட்டம் நம் சகோதரர்களால் நடத்தப்படுகிறது. காஷ்மீரா. செயின்ட் ஜெரோம் ஆலய பங்கிற்கு உட்பட்ட வீடுகளில் மாதந்தோறும் ஜபம் நடத்தப்படுகிறது. தாபோர் மற்றும் டிவைன் ஊழியங்களோடு நம் சகோதர சகோதரிகள் பங்கு கொண்டு துதி ஆராதனையும் ஜப வழிபாடும் நடத்துகிறார்கள். மும்பை மற்றும் தானே மறை மாவட்ட சிசிஆர் கேத்லிக் கரிஸ்மேட்டிக் ரினியூவல் அமைப்பின் பொறுப்பாளர்களை நம் சகோதர சகோதரிகள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு தமிழ் பங்கிலும் நற்செய்தியை பரப்பும் பணியை செய்ய நியமிக்கப்பட்டுள்ளார்கள். 50வது ஆண்டு விழாவிலும் நம் சகோதர சகோதரிகள் பங்கு கொண்டு ஜப ஆராதனையை நடத்தினார்கள். லிட்டில் ஃப்ளாக் ஊழியர்களுக்கு ஒரு நாள் தியானம் கியானாஸ்ரமிலும் ஷாலினி பவனிலும் ஏற்பாடு செய்யப்பட்டது. பெந்தகோஸ் நாளன்று ஒரு நாள் தியானம் ஏற்பாடு செய்யப்பட்டு அது எல்எஃப் ஊழியர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. 3 வளர்ச்சி தியானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது எல்எஃப் ஊழியர்களின் வாழ்வில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது. எல்எஃப் குடும்ப ஊழியர்களுக்காக பிக்னிக் ஹிடன் வில்லேஜ் ரிசார்ட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது ஊழியர்கள் மத்தியில் உறவையும் உற்சாகத்தையும் அதிகரித்தது. ஒரு யூத் குரூப், அதுவும் மும்பையில, அதுவும் தமிழ்ல, ஆண்டவருக்காக. ஜீசஸ்!
இப்போ கொஞ்சம் நம்ம யூத்தை பற்றி பார்க்கலாம். சிறுமந்தை வாலிபர்கள் ஒவ்வொரு வாரமும் புதனன்று ஆன்லைனின் பரிந்துரை ஜெபமும் வெள்ளி அன்று ஆன்லைனின் துதி ஆராதனையும் நற்செய்தி அறிவிக்கவும் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் ஞாயிறன்று மான்பாடா வேளாங்கண்ணி ஆலயத்தில் வாலிபர்களுக்காக அவர்கள் ஆண்டவருக்காக எழுப்பப்பட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ஜெபக்கூட்டம் நடத்தப்படுகிறது. நானும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுமே. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுமா? அப்புறம் வாங்க எங்களோட வந்து பயணம் செய்யுங்க.